ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிஜிடிஆர்பியில் அர்பில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் ஃபோரில் த ஹீரோ ஆஸ் ஏ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அதான் பார்க்க போகிறோம் அது யார் எழுதியிருக்காரு அப்படின்னா தாமஸ் கார்லில் எழுதியிருப்பார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அவர் ஒரு கலெக்ஷன் ஆஃப் இருந்து நம்மளுக்கு ஃபிஃப்த் லெக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் சரிங்களா இது வந்து டீட்டெயில்டு ப்ரோஸ் அப்படிங்கிறதுனால அவரை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை சரிங்களா அதனால் அவர் எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தார் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்ப்போம் தாமஸ் கார்லேல் வந்து செவன்டீன் நைன்ட்டி ஃபைவ் டூ செவன் எயிட்டீன் எயிட்டி ஒன்னு பார்ன் ஆன் ஃபோர்த் டிசம்பர் செவன்டீன் நைன்டி ஃபைவ் இன் டம் ஃப்ரைஷர் ஃபாதர் வந்து ஜேம்ஸ் கார்லியலும் மதர் வந்து மார்க் மார்க்ரேட் எய் எயிட்கேனும் அட் த ஏஜ் அட் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன்னு இன் எடின்பர்க் யூனிவர்சிட்டி அவர் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறார் அப்படின்னா எடின்பர்க் லெஃப்ட் யூனிவர்சிட்டி வித்தவுட் ஏ டிகிரி அதாவது இவரும் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி டிகிரி முடிக்காம தான் காலேஜிலேருந்து வந்துடுறாரு சரிங்களா யூனிவர்சிட்டிலேருந்து அவர் என்ன அப்படின்னா மேக்ஸ் டீச்சர் சரிங்களா டிக்ளேர்டு இட் வேர் பெட்டர் டு பெரிஷ் தென் கண்டினியூ ஸ்கூல் மாஸ்டரிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பயோகிராஃபிஸ் இல்லாமல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு அதில் அது வந்து ஒரு என்சைக்ளோபீடியாவா பிரியூ ப்ரூஸ்டர்ஸ் என்சைக்ளோபீடியா கான்ட்ரிபியூட்டட் ஏ நம்பர் ஆஃப் ஷார்ட் பயோகிராஃபிஸ் டு ப்ரூஸ்டர்ஸ் என்சைக்ளோபீடியா ஹி பிகேம் ஏ டிவோட்டட் டிசிப்பிள் அவர் டிவோட்டடில் அந்த டிசிபிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோத்தியா அண்ட் ஃபெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் டிவோட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுவார் அவர் எயிட்டீன் தேர்ட்டின் இதெல்லாம் அவரோட ஒர்க்கு பப்ளிஷ்டு பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டும் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ட்ரான்ஸ்லேட்டர்டு காத்தி வில்ஹிம் பேஸ்டரும் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பப்ளிஷ்டு லைஃப் ஆஃப் ஸ்கில்லரும் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து மேரிடு ஜேன் வெல்ஷ் டுவெண்ட்டி செவன் வந்து ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் ஜெர்மன் ரொமன்ஸ் நான் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் சொல்கிறதுனா எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படி சரிங்களா எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ வந்து சர்டார் ரெசார்டஸும் எயிட்டீன் தேர்ட்டி செவன் வந்து பப்ளிஷ்டு பீரியட்ஸ் ஆஃப் யூரோப்பியன் கல்ச்சர் பற்றி ஃபார்ட்டி ஒன் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ்டு ஹீரோஸ் அண்டு ஹீரோ வேர்ஷிப்பும் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் ஆஃப் ஆலிவர் சரிங்களா இதுதான் நம்மளது அந்த ஹீரோஸ் அண்டு ஹீரோ வார்ஷிப் தான் வந்து நம்மளோட டாபிக் ஃபார்ட்டி நைன் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கர் கொஷனும் ஃபிஃப்டி வந்து லேட்டர் டே டே டேம்ப்லெட் வந்து ஃபிஃப்டியும் ஒன் வந்து லைஃப் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பப்ளிஷ்டு டூ வால்யூம்ஸ் ஆஃப் த ஹிஸ்டரி ஆஃப் ஃப்ரெட்ரிக் ஃப்ரெட்ரிக் செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது சரிங்களா அப்புறம் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்டட் அஸ் ரெக்டார் ஆஃப் எடின்பர்க் யூனிவர்சிட்டி சிக்ஸ்டி செவன் வந்து ஷூட்டிங் நைஜீரியாவும் அடுத்து எயிட்டி ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைடு பரீடு இன் எக்லிஃபெக்கன் அப்படிங்கிற அந்த எக்லிஃபெக்கன் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் பரிட் பண்ணுறாங்க பரிட் பிளேஸ் கூட இம்பார்ட்டன்ட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பிளேஸ் வரும் சரிங்களா இது வரைக்கும் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர் எங்கே பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு எப்படி வளர்ந்தாரு அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துரோம் இப்போ தான் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா த ஹீரோ ஆஸ் எ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் இதுதான் வந்து நம்மளுடைய டாப்பிக்கு இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன கலெக்ஷன் ஆஃப் லெக்சர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஃபிஃப்த் லெக்சர் தான் டாப்பிக்கு

த்ரீ நைன் த்ரீ வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ பேஜஸும் ஃபார்ட்டி ஒன்னும் பப்ளிஷ்டு சரிங்களா இது பப்ளிஷ் பண்ணும்போது யாருன்னா வித் பப்ளிஷ்டு வித் ஜேம்ஸ் ஃப்ரேசரு இவர் எங்கே இருக்காருன்னா லண்டன் இன் எயிட்டீன் ஃபார்ட்டி ஒன்னு இந்த கலெக்ஷன் ஆஃப் லெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபார்ட்டி இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சிக்ஸ் லெக்சர்ஸ் கிவன் இன் மே எயிட்டீன் ஃபார்ட்டி சரிங்களா அதில் நம்மளுக்கு ஃபிஃப்த் ஒன் தான் சரிங்களா இப்போ நம்மள இந்த அந்த ஆறு லெக்சர்ஸில் வந்து ஃபிஃப்த் லெக்சர் நம்மளுது மொத்தம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபைவ் மே எல்லாமே மே மந்த் தான் வரும் டேட்டு தான் வேறு ஃபைவ் மே த ஹீரோ ஆஸ் டிவைனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓடின் பேக்னிசம் ஸ்காண்டிவியன் மைத்தாலஜியும் மே எயிட் வந்து த ஹீரோ ஆஸ் ப்ராப்பர்ட் இது யாருன்னா முகமது இஸ்லாம் டுவெல் மே வந்து பார்த்தீங்கன்னா த ஹீரோ ஆஸ் போயட் யாருன்னா டு ஷேக்ஸ்பியரும் மே ஃபிஃப்டீன் வந்து பார்த்திங்கன்னா த ஹீரோ ஆஸ் பிரைஸ்டு லூத்தர் ரெஃபர்மேஷன் நாக்ஸ் அண்ட் ப்யூரிட்டானிசம் மே நைன்டீனு த ஹீரோ ஆஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் இதுதான் வந்து நம்மளோட டாப்பிக்கு இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதில் வந்து அவர் ஆத்தரை ப்ரைஸ் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா த ஹீரோ ஆஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரைட்டர்ஸ் தான் ரைட்டர்ஸோட லெட்டர்ஸ் அதாவது ரைட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்ற மாதிரி இவர் வந்து இவங்க மூணு பேரையும் பிரைஸ் பண்ணிருப்பாரு யார் அந்த மூணு பேர்னா டாக்டர் ஜான்சன் அண்ட் ராபர்ட் பர்ன்ஸ் சரிங்களா டாக்டர் ஜான்சன் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா அவருடைய சின்சியாரிட்டியும் ரூசோ வந்து இஸ்டோ இவர் வந்து புதுசா வந்து ஒரு டைலக்ட்ஸ் இது பண்ணிருப்பார் அதான் பர்ன்ஸ் ராபர்ட் பார்ன்ஸ் டுவெண்ட்டி டூ மே வந்து பாத்தீங்க அப்படின்னா த ஹீரோ ஆஸ் கிங் கிராம்வெல் கிராம்வெல் நெப்போலியன் மாடர்ன் ரெவல்யூஷன் இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் லெக்சர்ஸ் அதை நம்ம டாபிக் எப்படி வந்துச்சுங்க தான் இதுக்கு மேலே தான் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா அவர் பேசுகிற போகிறாரு சரிங்களா பிகின்ஸ் வித் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு எப்படி அப்படின்னா ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்ஸு ப்ராப்பர்ட்ஸ் பொயட்ஸ் ப்ரைட்ஸ்டு அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹீரோயிஸு தட் பிலாங் டு த ஓல்ட் ஏஜ் இது எப்போ அப்படின்னா ஓல்ட் ஏஜ்ல ஹீரோன்னா யார் இவங்க எல்லாம் அப்படின்னா நியூ ஏஜில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் நியூ ஏஜஸில் என்ன சொல்றாருன்னா அந்த ஹீரோ ஆஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் நியூ ஏஜஸ் அப்படின்னு நியூ ஏஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யார் அப்படின்னா ரைட்டர்ஸ் பற்றி சொல்கிறார் அப்புறம் ஃபியூச்சர் ஏஜஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ லாங் ஆஸ் வண்டரஸ் வண்டரஸ் ஆர்ட்ஸ் ஆஃப் ரைட்டிங் அண்ட் பிரிண்டிங்கு சப்சிஸ்ட் த மேன் ஆஃப் லெட்டர்ஸ் பி எக்ஸ்பெக்டட் டு கண்டினியூ ஆஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹீரோயிஸம் ஃபார் ஆல் த ஃபியூச்சர் ஏஜஸ் அப்படின்ட்டு அந்த லாஸ்ட் ரைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தினே தான் இது சரிங்களா அப்புறம் என்ன சொல்றாரு அவருன்னா திஸ் மாடர்ன் மேன் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் ஹாஸ் பீன் சோ ஃபார் த்ரீ ட்ரீட்டட் பை த பீப்புள் அந்த மூணு ட்ரீட்டட் பர்சன் பத்தியும் வாட் ஹீ டீச்சர்ஸ் த ஹோல் வேர்ல்டு வில் டூ த துல் வில் டூ அண்ட் மேக் அப்படின்னு அவங்கள பற்றி சொல்கிறாரு த ட்ரூ அண்ட் ஹீரோயிக் மேன் ஆஃப் லெட்டர்ஸும் யூட்டர்ஸ் ஃபோர்த் இஸ் ரைட்டிங்ஸ் அண்ட் இன்ஸ்பயர்ட் சவுல் ஹீரோயிக் மேன் அப்படின்னா ரைட்டிங் தான் சொல்கிறாங்க அந்த ரைட்டிங் வந்து எப்படி இருக்கணும்னா இன்ஸ்பயர்ட் சவுல் நம்மளோட சவுல் இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறன்னு சொல்கிறாரு தஸ் ஹி சேஸ் த ஹீரோ இஸ் ஹீ ஹூ லீவ்ஸ் இன் த இன்வார்ட் ஸ்பேர் ஆஃப் திங்ஸ் இன் த ட்ரூ டிவைன் அண்ட் எட்டர்னால் விச் எக்ஸிஸ்டு ஆல்வேஸ் அன்சீன் டு மோஸ்ட் அண்டர் டெம்பரரி அப்படின்னு அதாவது அவர் டிவைனை பற்றி நிறையா பேசியிருப்பார் டிவைனு எட்டர்னல் இதெல்லாமே சரிங்களா இந்த ஃபெட் இந்த நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் அந்த காத்தும் ஃபெக்டும் வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து ஜெர்மன் ஃபிலாசஃபர் சரிங்களா பிஹைண்ட் ஆல் தட் வி இன் திஸ் யூனிவர்ஸ் தர் எக்ஸிஸ்ட் த டிவைன் ஐடியா ஆஃப் த வேர்ல்டு யார் டிவைன் ஐடியா ஆஃப் த வேர்ல்டு ஹூ அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த யார் அப்படின்னா ஃபேக் சரிங்களா தட் ஈஸ் தட் இஸ் த ரியாலிட்டி விச் லைஸ் ஆஃப் த பாட்டம் ஆஃப் ஆஃப் ஆல் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது அவரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்குற ரியாலிட்டியாக இருக்கும் அதில் வந்து என்ன இருக்காது ஏதோ ஃபஸ்ட்டு பாட்டம் டாப் டு பாட்டம் எப்படி இருக்கும் அப்பியரன்ஸில் ரியாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு தர் ஃபோர் த மேன் ஆஃப் லெட்டர்ஸ் இஸ் சென்ட் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் மேனிஃபெஸ்ட் தி சேம் டிவைன் ஐடியா தெர் ஃபோர் ஃபெட் கால்ஸ் த மேன் ஆஃப் லெட்டர்ஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் எ ப்ராப்பர்ட் பிரைஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மேன் ஆஃப் லா யார் சொல்கிறது அப்படின்னா அந்த ஃபெட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா த மேன் ஆஃப் லெட்டர்ஸ் என் ப்ராப்பர்ட்டும் பிரைஸ்ட்டு கண்டினியூஸ்லி அப் ஃபோல்டிங் த காட் லைக் டு மேன் காட் வந்து லைக் டு மேன் பிரைஸ் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்கள

லிட்ரேச்சர் இஸ் அண்ட் அப்ளோ லிட்ரேச்சர் இஸ் அண்ட் அப்போகாலிப்ஸ் ஆஃப் நேச்சுர் என்ன லிட்ரேச்சர்னால் என்ன நேச்சுர்னும் ஏ ரிவீலிங் ஆஃப் த ஓப்பன் சீக்ரெட் இட் மே வெல் என் ஆஃப் பி நேம்டு என்ன அப்படின்னா ஃபைட் ஸ்டைல் அவரோட ஸ்டைல் என்ன அப்படின்னா கண்டினியூஸ் ரெவல்யூஷன் கண்டினியூஸ் ரெவல்யூஷனும் ஆஃப் த காட் லைக் இன் த டெரஸ்ட்ரியல் அண்ட் காமன் இது வந்து காட் லைக்ஸ் எப்படி இருக்கணும்னா டெரஸ்ட்ரியலாகவும் காமனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு So, considering this quality, Carly uh, says, goth and per, God, perhaps he is the greatest of all the men of letters." Eh, to him was given given the inva, inward divine mysteries. You know, the word rises out of of his books, imaged once more a good once more as God, like the workmanship and the temple of a God. Temple of a God. No, solranga worship. under the man or the worship so. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா ஏன்னா இதில் அந்த டாப்பிக்கே வந்து மேனோட வேர்க்ஷ் இப்போதான் சொல்லிங்களா அதுதான் பட் காத் இஸ் அ லிட்டில் நோன் இன் இங்கிலாண்டு ஸோ கார்லில் டசன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் ஹிஸ் ஆர்ட் அண்ட் ஒர்க்ஸ் பிஃபோர் அண்ட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆடியன்ஸ் த சூசஸ் ஜான்சன் பேர்ன்ஸ் அண்ட் ரூசோஸ் ஆஸ் இஸ் மாடல்ஸ் ஆஃப் ஹீரோயிக் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அவர் பார்த்த அந்த ரைட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சூஸ் பண்ண அந்த மூணு பேர் தான் மாடல்லா அவர் வந்து இது எடுத்திருக்காரு இந்த இந்த லெக்சர்ல லெட்டர்ஸ் யாருக்கு அப்படின்னா ஹீரோயிக் மேனான அந்த மூணு பேருக்கு தான் சரிங்களா பட் தீஸ் த்ரீ டிண்ட் கான்கர் லைக் காத் அந்த மூணு பேருமே வந்து என்ன பண்ணக்கூடாது காத்தோட கான்கர் பண்ணக்கூடாது சொல்றாங்க தே ஃபவுட் பிரேவ்லி அண்ட் ஃபெல் அவங்க வந்து ரொம்ப பிரேவாவும் தே ஆர் நாட் ஹீரோயிக் பிரிங்ஸ் ஆஃப் த லைட் பட் ஹீரோயிக் சீக்கர்ஸ் ஆஃப் இட் ஹீரோ அவங்க வந்து ஹீரோயிக் பிரிங்கர்ஸ் கிடையாது சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க their fatal misery was the spiritual um, paralysis of their age spiritual paralysis according to carlyle the 18th century was a spectacle century in which little word there is there is pandora's box of mr uh, misery so, அப்புறம் இந்த ஸ்பெக்டீசியம் மீன்ஸ் நாட் இன்டெலெக்சுவல் டவுட்டும் அலோன் இன்ட அதாவது டவுட் அலோன் பட் மாரல் இஸ் அப்படின்னு சொல்கிறார் இன்டலெக்சுவல் சரியா இட் வாஸ் இன் சச் அன் ஏஜ் ஆஃப் ஸ்பெக்டீசியம் தட் அவர் த்ரீ ஹீரோயிக் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் லீவ் அந்த மூணு பேரோட அந்த லெட்டர்ஸை பற்றி வந்து ஃபுல்லாக அறுத்து தொடர்ந்து பார்ப்போம் இது வரைக்கும் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த தாமஸ் கார்லியலோட இன்ட்ரட்ஷனும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த மூணு பேரை பற்றியும் ரைட்டர்ஸ் பற்றியும் ஃப்யூச்சர் ரைட்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்தோம் சரிங்களா இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்